No! இந்த கல்யாணம் நடக்க கூடாது. மாமா சொன்னாருங்கிறதுக்காக ரெண்டு பேரும் கோயில் மாடு மாதிரி மண்டே மண்டே ஆட்டிட்டு வந்து நிக்கிறீங்களே. அம்மா 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 அம்மா, சின்ன வயசுலேருந்தே அவ எனக்கு தான் என் மனசுக்குள்ள எவ்வளோ ஆசைகளை போட்டு வளர்த்து வச்சிருக்கம்மா. இப்போ திடீர்னு எவனோ ஒரு அனாத பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா அதை பார்த்து நான் சும்மா இருப்பேனா? டேய் முட்டாள்தனமா பேசாத. அரவிந்தன் எடுத்து இந்த கல்யாணத்தை நடத்த முடியுமா? அது இப்படிங்க, முறை மாப்பிள்ள இவன் இருக்கும்போது அவ எப்படி இன்னொருத்தனை காதலிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஏய் நிறுத்திரு, அவனே எரியற கொள்ளி நீ வேற பெட்ரோலை ஊத்திக்கிட்டு போறோம். இனிமே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அமுதா, ஆ இங்க குடுமா, நான் அரைக்கி தரேன். வேண்டாமா, இனிமே நீ வெளி வேலையை கவனிச்சா போதும். குடு. சொல்றத கேளுங்கம்மா. வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ வை. குடு. ஆ போங்க. ஆமா, நீயும் உங்க அண்ணனும் கிருஷ்ணமூர்த்தியும் சேர்ந்து அத்தை மாமா பாட்டி எல்லாரையும் வகையா மாட்டி விட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டீங்களே. ஏன், நீ சந்திரவை கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையா? எப்படி பிடிக்கும், அவங்க பெத்து வச்சிருக்காங்களே ஒரு தடிமாடு, அது ஏன் தலையில கட்டி வைக்கணுங்கிறது அவங்க ஆசை. யாரு, கௌதமையா? ஆமா, அந்த பிசாசு தான். எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே லோ லோனு சுத்திட்டு இருப்பான். சுத்த தெரு பொறுக்கி. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நானே மண்ணனை ஊத்தி கொளுத்திக்கிறது மேல். லக்ஷ்மி, ஸ்டோர் ரூம்ல போய் சாம்பார் பொடி எடுத்துட்டு வா. நீ போய் வேலையை பாரு, நான் எடுத்துட்டு வரேன். போ. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றத விட மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு சாகிறதே மேலா? நெருப்பு பிடிச்சிச்சு. எப்படின்னு எனக்கு தெரியல மாமா. என்னத்தை இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க, முதல்ல அமுதா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். வாங்க. நில்லுங்க. அமுதா, நீ சமைச்சிட்டு இருக்கும் போது அந்த ஜன்னல் பின்னாடி யார் வந்தது? யார் வந்ததுன்னு நான் கவனிக்கல. நீங்க இங்க தானே இருந்தீங்க, யார் வந்தது சொல்லுங்க. நாங்க இங்க இல்ல, வெளியே போயிட்டோம். ஏண்டி அறிவு கட்ட முண்டங்களா? சமயம் கட்டல வேலையை பார்க்காம வெளியில எங்க போனீங்க? இங்கதான் இருந்த பாட்டி, பத்மினி அம்மா தான் அமுதாவும் நானும் சமையல பாத்துக்கிறோம், நீங்க போய் வெளி வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாமா, அடுப்படியில அவங்க ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க. நான் ஸ்டோர் ரூம்ல போய் சாம்பார் பொடி எடுத்துட்டு இருக்கும் போது அமுதா கத்துற சத்தம் கேட்டுச்சு. ஓடி வந்து பார்த்தா. போதும், யார் எதுவும் பார்க்கல, யாருக்கு ஒண்ணும் தெரியாது. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வேலையை இதோட நிறுத்திக்கணும். என்னடா அது, யார வேணும்னு பண்ண மாதிரி பேசுற? ஆமா, வேணும் தான் செஞ்சிருக்காங்க. இல்லன்னா இங்க வந்து நின்று பாருங்க, அடுப்பு இங்க எரிஞ்சிட்டு இருக்கும் போது பின்னாடி தாவணியில எப்படி தீப்பிடிக்கும்? டேய், சமையல் கட்டுல அடுப்புல இந்த எல்லாமே வேற எங்க இந்த தீப்பிடிக்கும்? சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டேன். இல்லம்மா, இது கற்பனை இல்ல. இதோ பாருங்க, இது எப்படிங்க வந்தது? ஜன்னல் வழியை தான் யாரோ தீ வச்சிருக்காங்க. அவளுக்காக இல்ல, என்ன பழி வாங்கணும்னு இங்க இருக்கிற யாரோ செஞ்ச வேலை தான் இது. ஏண்டா, இந்த வீட்ல இருக்கிற எங்களையா நீ சந்தேகப்படுற? இங்க இருக்கிறவங்கள மட்டும் இல்ல, புதுசா வந்திருக்கிறவங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன் சுத்தி வளைச்சு சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க.
இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிறது நான் தான். நீங்க பேசுறதும் குத்தி காட்டுறதும் வேற யாரையும் இல்ல. என்னத்தா? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல இல்ல. நீங்க என்னத்தா சொல்றீங்க? எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி புத்தி எனக்கு கிடையாது. யார் செஞ்சாங்களோ அவங்களதான் சொல்றேன். என் மேல கோபம் இருந்தா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த குடும்பத்துல இருக்கிற யாராவது ஏதாவது பண்ணீங்க அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். டேய் என்னடா இது? என்னாச்சு? ஆமா என்ன நடந்தது? ஏன் யாரும் எதுவும் பேச மாட்டேன்றீங்க? உனக்கு என்னாச்சு அமுதா? ஒன்னும் இல்ல. அமுதா சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவ தாவணியில தீ பிடிச்சிருச்சு. அதுக்கு உன் பொண்டாட்டி தான் காரணம்னு உன் ஃப்ரெண்டு சொல்றான்பா. பத்மினி ஏன்டா? என்னடா இதெல்லாம்? டேய் உன் பொண்டாட்டி அவன் திட்டினானா? அவனுக்கு பொண்டாட்டி வரப்போற உன் வீட்டுல தான் இருக்கா? அவளை நீயும் திட்டு. அதை விட்டுட்டு சின்ன விஷயத்துக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு எதிரா சின்ன விஷயம். ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தாலும் அவன் அவளோட உயிரே போயிருக்கும். அதை நான் கேட்டது தப்பா? அவன் கேட்டது ஆத்திரப்பட்டது நான் தப்புன்னு சொல்ல. ஆனா அதை என் வைஃப் தான் செஞ்சான்னு சொன்னா? உன் வைஃப் செஞ்சா நான் சொல்ல. யாரோ அதை வேணும்னு தான் செஞ்சிருக்காங்க. அதை சொன்னா அவளுக்கு என்ன கோவம் வரணும்? குற்றமுள்ள நெஞ்சுதானே குறுகு இருக்கும். பாருறா இப்ப கூட என்ன சொல்றான் பார். அவதான் பண்ணான்ற மாதிரி சொல்றான். டேய் உனக்கு என்ன பைத்தியமா? உலகத்துல எந்த பொண்ணாத அப்படி செய்வாளா? எந்த பொண்ணு செய்ய மாட்டா, அவ செய்வா. வேற ஒருத்தனுக்கு நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறமும் அன்னைக்கு ராத்திரி அவனை பெட்ரூமுக்கு வர சொன்னதுதானே இப்போ? டேய் இன்னும் ஏன்டா அதே சொல்லிட்டு இருக்க? நடந்ததுக்கெல்லாம் அபிராமி தான் காரணம்னு சொன்னல. பாவண்டா பத்மினி. அதை நீ நம்பு, நான் நம்ப மாட்டேன். அவ சொன்னது நீ என் காதல கேட்டே இருக்கு. நான் எவ்வளவு விலகி விலகி போனா கூட என்ன சும்மா விட மாட்டேன்னு அவ அன்னைக்கே சொன்னான். அதனாலதான் என்கிட்ட மன்னிப்பு கேக்குற மாதிரி நடிச்சுட்டு இப்ப என்ன பழி வாங்குறான். டேய் நிறுத்துறா. அவன் உன் மேல உயிரை வச்சிருக்கனால்தான் இப்ப சும்மா நின்றுட்டு இருக்கான். அதுக்காக அவன் வைஃப வாய்க்கு வந்து பேசுறதா? உனக்கு என்ன புத்தி இது கெட்டு போச்சா? புத்தி கெட்டு போடுறது எனக்கு இல்ல, உனக்கும் அவனுக்கும் தான். டேய் சந்த்ரு நான் சொல்றது கொஞ்சமா புரிஞ்சு. நான் உன்ன புரிஞ்சுக்கிட்டேன்டா, நீ அவளை புரிஞ்சுக்க. சந்த்ரு டேய் நல்லா கேட்டுக்க. உன்ன பழி வாங்குறதுக்காக வேற ஒருத்தர் உன் பெட்ரூம்க்கு வர சொல்ல கூட அவன் தயங்க மாட்டான். ஏய் அரவிந்தா விடுறா. ஏய் ஏன் அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்க? வந்த மூஞ்சி எல்லாருக்கும் காட்டு. அண்ணா உன்னை பார்க்க முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்க. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. ஏன் அங்கே நின்றுட்டு இருக்க? உள்ள வா. அண்ணா ஒரு நிமிஷம், இன்னும் என்ன யோசனை? மரியாதை அண்ணங்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. யார யார்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ற? நான் தான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லடா தப்பு என் மேலதான். என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பேசிட கூடாது. என்ன மன்னிச்சிடறா. நீ ஏதோ ஆத்திரத்தில் பேசிட்ட, அதுக்காக நானும் உன் சட்டையை பிடிச்சிருக்கக்கூடாது. என்னை மன்னிச்சிடுறா.